ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது வெஜிடபிள் குருமா. சமைக்கலாம், வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். குக்கர் காஞ்சி என்ன? குக்கர் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். பட்டை, ரெண்டு ஏலக்காய், 4 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை. தக்காளி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், பட்டாணி. கறி ஊற்றமா கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு கலந்து விடுங்க. தண்ணி 1 கிளாஸ் ஊத்துக்கோங்க.
கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சிக்கலாம். ஜாரில் தேங்காய் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், மூணு பச்சை மிளகாய். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை அரைச்சிக்கலாம். காய் பொரிச்சிச்சு, இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் கூட கூட வந்து கொஞ்சம் பொடச்சுக்கலை சேர்த்துக்கோங்க, சொல்ல மறந்துட்டேன். மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் வந்துச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணி பார்க்கலாம். குருமா ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது கூட சப்பாத்தி, இடியாப்பம், இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியும் சந்திப்போம்.